கேரளாவில் நிவாரண பணிகளுக்கு வந்த அரிசி மூட்டைகளை சுமந்து சென்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் சமூக வலைத்தளங்களில் குவியும் பாராட்டு, மக்கள் சேவைக்காகவே தாங்கள் நியமிக்கப்பட்டுள்ளோம் என்பதை மறந்திருக்கும் அரசு ஊழியர்கள் மத்தியில் கேரளாவைச் சேர்ந்த இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் நிவாரணப் பணிகளுக்காக அரிசி மூட்டைகளை சுமந்து சென்ற சம்பவம் அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. கேரளாவில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக மிக பலத்த மழை பெய்து வருவதால் பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வெள்ளம் காரணமாக அங்கு உணவுப் பொருட்களும் தூய்மையான குடிநீருக்கும் கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் தமிழகம், கர்நாடகா உட்பட்ட பல மாவட்டங்களிலிருந்து கேரளாவுக்கு உணவுப் பொருட்களும் குடிநீரும் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. மாநில அரசுகள் மூலமாகவும் தன்னார்வலர்கள் மூலமாகவும் இந்த உணவுப் பொருட்கள் அங்கு இரவு பகலாக கொண்டு செல்லப்படுகிறது. அந்த வகையில் வயநாடு ஆட்சியர் அலுவலகத்துக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் அடங்கிய மூட்டை நேற்று முன்தினம் இரவு 3 வேன்கள் வந்தன. ஆனால் மூட்டைகளை இறக்க அங்கு யாரும் இல்லாததால் அந்த வேன் அங்கேயே நிறுத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் வயநாட்டில் வெள்ள நிவாரண சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கும் எம்ஜி ராஜமாணிக்கமும் வயநாடு உதவி ஆட்சியரான என்எஸ்கே உமேஷும் பல பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு விட்டு இரவு 10 மணியளவில் அங்கு வந்தனர். அப்பொழுது உணவுப் பொருட்களை இறக்க வழியின்றி அங்கு வேன்கள் நின்று கொண்டிருந்ததை கண்ட இருவரும் சற்று முயற்சிக்காமல் அவற்றில் இருந்த அரிசி, பருப்பு மூட்டைகளை ஒவ்வொன்றாக இறக்கி அலுவலகத்துக்கு சுமந்து சென்றனர். இது தொடர்பாக புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் நேற்று வேகமாக பரவின. மக்கள் சேவைக்காக தங்களின் அதிகார பதவியையும் பாராமல் உணவுப் பொருட்கள் மூட்டைகளை தூக்கிச் சென்ற ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இதேபோல் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள ஒரு நிவாரண முகாமுக்கு அம்மாவட்ட ஆட்சியர் ஜீவன் பாபு நேற்று சென்றார். அப்பொழுது அங்கு மதிய உணவு பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கிருந்த ஒரு சிறுவன் வந்திருப்பது மாவட்ட ஆட்சியர் என தெரியாமல் அவரிடம் உப்பை எடுத்து வருமாறு கூறினான். இதனை கேட்டு பலமாக சிரித்த ஆட்சியர் ஜீவன் பாபு உடனே சென்று உப்பை எடுத்து வந்து அந்த சிறுவனிடம் கொடுத்தார். மேலும் அந்த சிறுவனுக்கு அவர் தண்ணீரும் கொண்டு வந்தார். இந்த காட்சியை பார்த்த அங்கிருந்த மக்கள் ஆட்சியரின் எளிமையை வெகுவாக பாராட்டினர். கடும் மழையிலும் தேசபக்தி, கொட்டி தீர்க்கும் கனமழையும் பொருட்படுத்தாமல் கேரளாவில் தேசிய கொடி ஏற்றப்பட்ட நிகழ்வு அனைவரையும் நெகிழ்ச்சி அடை செய்துள்ளது. இந்தியாவின் 72வது சுதந்திர தினம் நேற்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதே சமயத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவில் மாவட்ட ஆட்சியரகம் உள்ள முக்கியமான அரசு அலுவலகங்கள் மட்டுமே தேசிய கொடி ஏற்றப்பட்டது. வழக்கமாக சுதந்திர தினத்தன்று குடியிருப்பு பகுதியிலும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு சுதந்திர தின கொண்டாட்டம் நிகழ்ச்சிகளும் நடைபெறும். ஆனால் மழையின் காரணமாக மாநிலத்தில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடைபெறவில்லை. இந்நிலை கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் உள்ள கண்ணமூலா என்ற பகுதியில் இளைஞர்கள் செல்ல சேர்ந்து சுதந்திர தினத்தை கொண்டாடினர். அப்பொழுது மார்பளவு தேங்கி நிற்கும் தண்ணீரையும் கொட்டி வரும் கனமழையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றினர். பின்னர் அங்கிருந்தவர்களுக்கு அவர்கள் இனிப்புகளை வழங்கினார்.